வணக்கம். இது பிரவீன் பூர்வார்த்த தமிழ் பார்ட் 2 மார்க் 20. 4 கொடுப்பாங்க, 2 எழுதணும். உரையாசிரியர்களில் நாம் ஒரு 7-8 பேர் நாம் பார்க்குறோம். 1 இளம்பூரணர், பேராசிரியர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், பரிமேலழகர், அடியார்க்கு நல்லார், பெருந்தேவனார், வேதாந்த தேசிகர். இளம்பூரணர் தொல்காப்பியத்திற்கு எளிய நடையில் உரை எழுதியுள்ளார். இவரை பாராட்டி பேசாதவர்கள் இல்லை. இவர் 10 நூற்றாண்டை சேர்ந்தவர். 1. 2 பேராசிரியர். இவர் தொல்காப்பியத்திற்கும் குறுந்தொகைக்கும் உரை எழுதியுள்ளார். இவரது அறிவு, கல்வி அறிவு அளவற்கிறது, அளவிடற்கு அரியது. அதனால் இவர் வந்து பேராசிரியர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். சேனாவரையர். இவர் உரைநடை விடைகளோடு கூடியதாக இருக்கும். தொல்காப்பியத்திற்கு உடைய சொல்லதிகாரத்திற்கு இவர் எழுதிய உரை வந்து உயர்ந்து விளங்குகிறது. அடுத்து நச்சினார்க்கினியர். இவர் கொண்டு கூட்டி பொருள் சொல்வதில் வல்லவர். தொல்காப்பியம், 10 பாட்டு, கலித்தொகை, சீவக சிந்தாமணி முதலிய நூல்களுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதியுள்ளார். இவரது உரை மிக இனியதாக இருந்ததால் இவரை வந்து நச்சினார்க்கினியர் என்ற பெயரோடு சேர்த்து அமுதவாயர் என்றும் புகழப்படுவார். 5. பரிமேலழகர். இவர் காஞ்சியை சார்ந்த வைணவ அந்தனர். இவர் பல நூல்களுக்கு புலமையும், பல நூல் புலமையும், வடநூல் அறிவும் உள்ளவர். இவர் எழுதியது, இவர் வந்து திருக்குறளுக்கு பரிபாடலுக்கும் உரை எழுதியுள்ளார். திருக்குறளுக்கு இவர் அல்லாமல் மணக்குடவர், பருதி, காளிங்கர், தருமர் முதலியவர்கள் உரை எழுதியுள்ளனர். இருந்தாலும் பரிமேலழகருடைய உரை சிறந்தது. அடியார்க்கு நல்லார். முத்தமிழும் கற்று துறை போகிய வித்தகராம் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார். இவர் ஆழ்ந்த புலமை படைத்தவர். இவரை அடுத்து பெருந்தேவனார். பெருந்தேவனார் வீர சூழியத்தின் உரை எழுதியுள்ளார். திருப்பாவை, திருப்பல்லாண்டு, திருவந்தாதி, கன்னினூன், சிறு தாம்பு, ஆழ்வார்கள் பாடிய பாடலுக்கும் பலர் உரை எழுதியுள்ளனர். அடுத்து காஞ்சியை சார்ந்த வேதாந்த தேசிகர். பிரபந்தசாரம், மும்மணிக்கோவை, நவரத்ன மாலை முதலியவர்களுக்கு முதலிய நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார். இவர்களை தவிர பலர் வந்து பல நூல்களுக்கு உரை எழுதியுள்ளனர். பெரும்பாலும் உரையாசிரியர்கள் என்பவர்கள் உடைய தொகுப்பு இவ்வளவுதான். இதை நம்ம எழுதி இதை முடிச்சுக்கலாம். இதுக்கு 20 மார்க்கு. இதை வியூஸ் பார்த்துட்டு இமீடியட்டாக இதை உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் இந்த வீடியோஸ் உங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.